திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான ஆ ராசா கடந்த செப்டம்பர் 6 தேதி சனாதன தர்மம் பற்றி பேசின பேச்சின் அதிர்வுகள் தமிழ்நாட்டில் ஓரளவு ஓய தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில டெல்லியில ராசாவின் பேச்சு அதிர்வுகளை இப்போ தொடங்கியிருக்கு. மனுஸ்மிருதி பற்றி ஆ ராசா பேசின பேச்சுக்கு பாஜகவும் இந்து அமைப்புகளும் கடும் எதிர்வினை ஆற்றினாங்க. இந்துக்களை இழிவுபடுத்திய ராசா மன்னிப்பு கேட்கணும்னு போராட்டங்களும் நடத்தப்பட்டுச்சு. தமிழ்நாடு முழுவதும் பரவலா பல்வேறு காவல் நிலையங்கள்ல ராசா மீது பாஜகவினரும் இந்து அமைப்பினரும் புகார்கள் கொடுத்தாங்க. இதுக்கு மீண்டும் பதிலளிச்சிருக்கக்கூடிய ஆ ராசா திமுக தலைவர் ஸ்டாலின் எழுதின மடல்கள் புத்தக வெளியீட்டு விழால பேசியிருக்காரு. அப்போ அவரு இந்துக்கள்ல ரெண்டு வகை இருக்கிறாங்க, நாம எல்லாம் சாதாரண இந்துக்கள், அவர்கள் எல்லாம் சனாதன இந்துக்கள். சாதாரண இந்துக்களுக்கு படிப்பறிவு, வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு இதையெல்லாம் எதிர்த்து நீதிமன்றம் போனது யாரு? ரெண்டு பேரும் இந்துக்கள் தானே. சாதாரண இந்துக்களுக்கு வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு கிடைக்க கூடாதுன்னு நீதிமன்றம் சென்றது சனாதன இந்துக்கள் தான். எனவே நாங்களும் இந்துக்கள் தான், ஆனா நாங்க சாதாரண இந்துக்கள், அவர்கள் சனாதன இந்துக்கள். இந்த வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும்னு பதிலளிச்சிருக்காரு ஆ ராசா. ராசாவின் இந்த விளக்கம் இந்திய அளவில் இப்போது பேசப்பட தொடங்கி இருக்குன்னு சொல்றாங்க டெல்லி மீடியா வட்டாரத்துல. அவங்க கிட்ட நம்ம பேசின போது என்ன சொன்னாங்கன்னா, பாஜக இந்துத்துவத்தை அடிப்படையா வச்சு வாக்குகள் பெற்று வரக்கூடிய இந்த நிலையில பாஜக என்பது சனாதன இந்துக்களின் கட்சி, அது சாதாரண இந்துக்களுக்கான கட்சி அல்ல அப்படின்னு ஆ ராசா பேசின பேச்சு வட இந்தியாவில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு பெரும் உற்சாகத்தை கொடுத்திருக்கு. ராசாவின் இந்த கருத்தை குறிப்பிட்டு மாநிலங்களவை காங்கிரஸ் தலைவரும் தற்போது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவிக்கு போட்டியிடுபவருமான மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி கிட்ட பேசியிருக்காங்க. பாஜகவுக்கு எதிராக வட இந்தியாவில நாம பயன்படுத்த வேண்டிய முக்கியமான பிரச்சாரத்தை திமுகவின் ஆ ராசா கையில எடுத்திருக்காரு, கையில எடுத்து நம்ம கிட்டையும் கொடுத்திருக்காரு. இந்துக்கள்ல ரெண்டு வகை இருக்காங்க, ஒன்னு சனாதன இந்துக்கள், இன்னொன்னு சாதாரண இந்துக்கள். நம்ம சாதாரண இந்துக்களுக்கான கட்சி பாஜகவோ சனாதன இந்துக்களுக்கான கட்சி, இந்த வேறுபாட்டை வட இந்திய மக்கள் கிட்ட நாம எடுத்து செல்லணும் அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே சொன்ன போது சோனியா காந்தி சற்று வியந்து போயிருக்காங்க. ஆ ராசாவின் முழுமையான பேச்சின் வீடியோவை பார்த்துட்டு கார்கே கிட்ட தன்னோட ஆச்சரியத்தை பகிர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மனுஸ்மிருதி பற்றி ராசா மேடையில எடுத்துக்காட்டி பேசிய பனாரஸ் பல்கலைக்கழகம் வெளியிட்ட புத்தகத்தையும் கேட்டிருக்காங்க சோனியா காந்தி. விரைவில் சாதாரண இந்து, சனாதன இந்து அப்படின்ற பிரச்சாரத்தை வட இந்தியால காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகளும் முன்னெடுக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க டெல்லி பத்திரிகையாளர்கள். இது மட்டும் இல்லாம ஆ ராசாவின் இந்துக்கள்ல ரெண்டு வகை அப்படின்ற பேச்சின் வீடியோவை மராட்டிய மொழியில சப்டைட்டிலோட தயார் செஞ்சு மகாராஷ்டிர மாநிலத்துல சமூக வலைதளங்கள்ல பரப்பிட்டு வராங்க. மராட்டிய மொழி மட்டும் இல்லாம வங்காள மொழி, இந்தி மொழி, ஆங்கில மொழி உள்ளிட்ட பல்வேறு மொழிகள்ல ஆ ராசாவின் இந்த பேச்சு சப்டைட்டிலா மொழிபெயர்க்கப்பட்டு பரப்பப்பட்டு வருது. திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியான மகுவா மொய்த்ராவும் ஆ ராசாவின் பேச்சு வெகுவாக பாராட்டி இருக்காரு. இந்துக்கள்ல ரெண்டு வகை, பெரும்பான்மையான சாதாரண இந்துக்களை அவங்களை கட்டுப்படுத்த துடிக்கக்கூடிய சிறுபான்மையான சனாதன இந்துக்கள் அப்படின்னு பேசியிருக்கக்கூடிய ஆ ராசாவின் மேடை பேச்சு தமிழ்நாட்டை கடந்து வட இந்திய தேர்தல் களத்தின் பிரச்சார ஆயுதமா மையம் கொண்டிருக்கு. தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.